ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்தரங்கத்தை திருடும் ஆன்லைன் லோன் ஆப்ஸ். ஸோ தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க, அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து லோன் வந்து எடுக்கிறோம். நம்மளும் அந்த நிறைய ஆன்லைன் ஆப் வந்து லோன் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சில ஆப் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய தகவல்கள்லாம் திருடி மற்றவர்களுக்கு அதை அனுப்பி நம்மளை கேவலப்படுத்தும் விதமாக அதை பண்ணுறாங்க. அதனோட பின்னணி என்னென்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உண்மையான ரியலான ப்ரூஃப் வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் காமிக்க போகிறேன். அதாவது இந்த லோனால் பாதிக்கப்பட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ரெண்டு பேர் நம்மக்கிட்ட வந்து இமேஜ் ரெக்கார்டாக நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னென்னு சொல்லி முழு வார்த்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லோன்காரங்க வந்து எப்படி வந்து நம்மளுடைய தகவலை திருடலை எப்படி திருடுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோன் வந்து எடுக்கும்போது ஒரு சில பெர்மிஷன்லாம் கேட்கும், அலோ அலோன்னு கேட்கும். நம்மளுடைய காண்டாக்ட்ஸு, அதாவது பெர்மிஷன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணாலுமே அலோ அலோன்னு சொல்லி கேட்குறத வந்து ஒரு எதார்த்தம். நம்ம அலோன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா அலோன் சொல்லி கொடுத்தாலுமே லாகின் பண்ண முடியும். அப்படி அலோன்னு சொல்லி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தகவலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய காண்டாக்ட்ஸில் வந்து அப்படியே எடுத்து அவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கே திருப்பி அனுப்புகிறாங்க, நமக்கே திருப்பி அனுப்புகிறாங்க. அதை நம்மளுடைய காண்டாக்ட்ஸ் நம்பர் எடுத்து நமக்கே வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புறது, அதாவது குரூப் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க ஃபுல்லாமே ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி நம்மளை ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து காமிச்சு நம்மளை கேவலப்படுத்துறது, அதே மாதிரி நம்மளை வாட்ஸ்அப்பில் திட்டி அனுப்புறது, இந்த லோனை கட்டுறா உனக்கெல்லாம் புத்தி இருக்கா அறிவு இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டு நம்மளை வந்து அவமானப்படுத்துறது, இப்படி நிறைய விதமாக வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரிலேஷனுக்கு வந்து ஃபோன் பண்ணி வேறு டார்ச்சர் பண்ணுறாங்க, லோனை கட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தரப்புலேருந்து இப்படி நிறைய விதமாக வந்து ப்ராப்ளம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறையவே வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து நான் ஒரு ப்ரூஃப் வந்து காமிக்கேன். icredit சொல்லி ஒரு ஆப்பில் தான் இப்படி பண்ணுறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரை பார்த்திங்கன்னா icredit ஆப்பில் வந்து நம்மளுடைய டேட்டாஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துகிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு குரூப் அவர் க்ரியேட் பண்ணி நம்மளை ஃப்ராடுன்னு சொல்லி போடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி, லோனை வந்து கட்டுற மாதிரி நம்மளை வந்து ஒரு பிளாக்மெயில் மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அனுப்பி அவங்களை ஃப்ராடுன்னு சொல்லி நம்மளுடைய காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. நம்மளுடைய ஃபோட்டோவை வச்சு நம்ம வந்து என்ன ஃபோட்டோ கொடுத்துருப்போம், ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ஃபோட்டோ கொடுத்துருப்போம், அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க வந்து ஃப்ராடுன்னு சொல்லி போட்டு விட்டு அனுப்புகிறாங்க இந்த icredit ஆப்பில். அதே மாதிரி கிங் லோன் அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க, இதே ப்ரொசீஜர் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இப்படி ரெண்டு ஆப்பில் வந்து லோன் எடுக்கிறத மேக்ஸிமம் வந்து விட்டுருங்க. ஏன்னா வந்து இந்த ரெண்டு அப்ளிகேஷன் ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சில ப்ரூஃப் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சார் கொஞ்சம் ஃபோன் அட்டெண்ட் பண்ணுங்க, இல்லை கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம், எமர்ஜென்சி. இப்போ நீங்கள் மெசேஜை பார்த்துட்டு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க, அப்படி இல்லைனா பாருங்கள் உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ண போகிறோம், நீங்களே பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபோன். ஓ மெசேஜ் பார்த்துட்டு கூட நீ இந்த மாதிரி ரிப்ளை பண்ணலைன்னா உனக்கெல்லாம் புத்திக்குதா, இல்லை கொஞ்சம் நான் யோசிச்சு பண்ணுறீங்களா, இல்லை யோசிக்காத பண்ணுறியா, வாய முடின்னு ஃபோன் பண்ணியா, யோ புத்தி கெட்டவனே பைத்தியக்காரனே. இப்போ பார்த்துருப்பீங்க அந்த ப்ரூஃபை நான் காமிச்சதை வந்து. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆன்லைனில் வந்து லோன் எடுக்கிறது மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய ஆப் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து எல்லா ஆப்லேயும் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்மளாம் அதெல்லாம் வச்சுக்கணும். சும்மா வந்து நம்ம எப்போப்போ சும்மா அப்ளை பண்ணக்கூடாது, தேவையில்லாததுக்கெலாம் அப்ளை பண்ணக்கூடாது. பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க லோனை நம்மகிட்ட வசூல் பண்ணுறதுக்கு வந்து எந்த எல்லைக்கு வர போவாங்க அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. நம்மளை மென்டல் ஹராஸ்மெண்ட் கொடுத்து எப்படியாவது லோனை இவன்ட்ட வசூல் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. நம்மளுடைய டேட்டாஸ்லாம் திருடி நம்ம டேட்டாஸ் ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்குது, நம்மளுடைய டேட்டாஸை நமக்கே அனுப்புகிறாங்க, நமக்கு ரிலேஷனுக்கு அனுப்புகிறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு போவோம், ஃப்ரெண்டுக்கு போவோம், இந்த மாதிரி பல பேர்த்துக்கு போய் நம்மளை வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அதாவது நம்மளை சூசைட் அளவுக்கு வந்து அவங்க கொண்டு போய் தான் அவங்க பண்ணுவாங்க, ஏன்னா அப்போ தான் லோனை வசூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து லோன் எடுக்கிறத தவிர்த்துடுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த கிங் லோன் அண்ட் icredit இந்த ஆப்பில் வந்து ரொம்ப மென்டலி டார்ச்சர் பண்ணுறாங்க. நாளைப்புனா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஃபோட்டோலாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம், நம்மளுடைய அந்தரங்கத்தை கூட திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை பண்ணுறவங்க அதையும் அவங்க பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எதையுமே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்ச மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு நம்பர்லேருந்து
அவங்க 1000 நம்பர் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு நம்பர்லேருந்து கூப்பிடுவாங்க, யாருன்னே நமக்கு தெரியாது. அதாவது நம்ம தான் பாதிக்கப்படுறது, அவங்க பாதிக்கப்படுறது கிடையாது. இதனால் பார்த்திங்கன்னா லோன் எடுக்கிறவங்க பாதிக்கப்படுறது, லோன் கொடுக்குறவன் பாதிக்கப்படுறது கிடையாது. மனம்தான் போக நமக்கு வந்து மானம் போயிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் லோனை வந்து தவிர்த்திடுங்க. கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் டைமில் மட்டும் இந்த ஆன்லைன் லோனை வந்து எடுங்க. நீங்கள் ஆன்லைன் லோன் எடுத்து உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அதெல்லாம் சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆன்லைனில் லோன் வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கீழே கமெண்டில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைனில் வந்து நிறைய பேர் லோன் எடுத்துகிட்ருக்காங்க, இது தெரியாமல். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, அதாவது ஆன்லைனில் லோன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் குறையும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.